experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. அட்டகத்தி, கபாலி, காலா, கர்ணன் அண்ட் இப்போ கேப்டன் மில்லர் வரைக்கும் எக்கச்சக்கமான படங்கள்ல ஆர்ட் டைரக்டரா பணியாற்றின ராமலிங்கம் அண்ணா தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இவர் ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் மட்டும் இல்லை, இவர் ஒரு அருமையான கதாசிரியரும் கூட. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி ஷோ அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். ஒரு கலை இயக்குனரா உங்களுடைய பயணம் எப்படி இருக்குண்ணா? போயிட்டு இருக்கு. படம் பார்த்துருக்கீங்க கேப்டன் மில்லர், உங்களுக்கு இது நல்லா போயிட்டு இருக்கு. படமும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, பயணம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. உங்களை கலை இயக்குனர் ஆக்குனது இயக்குனர் ரஞ்சித் சார் தான் இல்லையா? ஆமாம். அட்டகத்தி என்னோட முதல் படம். அதில் ஒர்க் பண்ணும்போது, அதாவது ஒரு ஒர்க்கராக அதில் வந்து ரொம்ப எனக்கு இப்போ இருக்கிறத விட அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த டைம். இப்போ நம்ம ஒன்று எதிர்பார்த்து ஒரு விஷயம் நடக்கும்ல, எப்போ நம்ம ஒரு ஆர்ட் டைரக்டராக எப்போ ஆகும்னு அதை நினச்சிட்டே இருக்கும்பொழுது அது நடக்கும்ல, அது வந்து அந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த படம் ஷூட் பண்ண டைமாக இருக்கட்டும், அது முடிஞ்சு ரிசல்ட் வந்தப்போ, ரிலீஸ் ஆனப்போ, அந்த படம் இப்போ வெற்றி பெற்றப்போலாம் இருந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அது இன்னும் எந்த படத்துலையும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அதுக்கு அந்த படம் நான் ஒர்க் பண்ணதே வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஒர்க் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, நம்மளோட சேர்ந்து பயணித்த ஆட்களோட. கல்லூரி காலங்களில் என்னுடைய வகுப்பு தோழர் வர அவர், அவரோட நான் வந்துட்டு சேர்ந்து பயணிச்சுட்டு வரும் பொழுது சினிமாவுக்கும் சேர்ந்தே வரோம். அப்போ அந்த படமும் அவரோட நான் முதல் படமாகவும் அவரோட பண்ணும் பொழுது அதில் அதில் எந்த விதமான எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா இடர்பாடுகளோ ஒரு ஒரு கஷ்டமோ வேறு எதுவுமே எனக்கு வந்துட்டு தெரியல. அதுவே பெரிய ப்ளஸ்ஸாக இருந்து இப்படி தான் சினிமா இருக்கும்னு நானும் அப்போ நினச்சிட்டு இருந்தேன். அந்த படத்தை தாண்டி வேறு வேறு படங்களுக்கு போகும்பொழுது சினிமா வேறு ஒன்றா எனக்கு காட்டுச்சு. அப்போது இன்னமும் அந்த படம் எனக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கு. அவரோட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், அந்த படமாக இருக்கட்டும், அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு ரொம்ப அந்த டைம் அது அந்த அந்த அதுதான் எனக்கு வந்து சினிமாவோட ஒரு உச்சபட்சமான சந்தோஷமாக இருந்த நாட்கள்னு கூட சொல்லலாம். அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு நாட்கள் அது. ரொம்ப பிடிச்சமான ஒரு படமும் கூட எனக்கு. ஆனால் நீங்கள் நிறைய இயக்குநர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ மற்ற இயக்குநர்களுக்கும் இயக்குனர் ரஞ்சித்துக்கும் என்ன வித்தியாசம்? இதை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா அந்த நான் டிஃப்ரெண்ட் சொல்லியிருப்பேன், ரஞ்சித்துக்கும் வேறு டேரக்டர். இப்போ இருக்கிற இயக்குநர்கள் எல்லாமே ரஞ்சித் மாதிரி தான் இருக்காங்க. இப்போ வர அந்த சினிமாவுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இருக்குல்ல, அந்த வேலை செய்கிற அந்த விதம், அது எல்லாமே ரஞ்சித் மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லோரும். வெரி பிகினிங்கில் வேணால் நம்ம அதை அட்டகத்தி மெட்ராஸ் அந்த டைமில் இருந்த டேரக்டரோட ஒப்பிடலாம். ரஞ்சித் என்னென்னா மற்ற டைரக்டர் மாதிரி இப்போ ஒரு ஒரு நான் டைரக்டர் அப்படின்ற ஒரு இடத்துல தன்னை வந்துட்டு ஒரு டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு போதை, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கிரீடம் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு கலைஞன் ரஞ்சித். ஒரு சாமானியனாக ரஞ்சித்துக்கிட்டு இருக்கு ரஞ்சித்தோட வெற்றி அதுதான், ரஞ்சித்தோட ப்ளஸ்ஸும் அதுதான். ரஞ்சித்தோட சினிமா என்பது இருக்குல்ல, ரஞ்சித்தோட சினிமா என்பது திரையில் வர அந்த சனநாயக கருத்தும் திரையில் வர அந்த ஏற்றத்தாழ்வுகளை போக்கக்கூடிய கருத்தும் என்ன எப்படி இருக்கோ அதே தான் ரஞ்சித்தோட லைவில், அதாவது ஒரிஜினலாக அவர் இருக்கிற ரியல் லைஃப்பில் இருக்கிற ஸ்டைலும் அதுதான். அப்போது ரஞ்சித் பழகிற, அதாவது இதை வந்து நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணி கூட சொல்ல தேவையில்ல, ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குன்னு ஒரு மனிதன் அப்படி தான் அவர் இருக்காப்புல. சக தொழிலாளியோட உதாரணத்துக்கு ஒரு லைட் மேனு, செட்டஸ்டன்ட், இவங்கிட்டலாமே வந்துட்டு மாமச்சான் தான் பேசாப்புல, பேர் சொல்லி இது மாதிரி. அதான் இதை நம்ம சொன்னாலே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு வேற ஒரு இடத்த கொண்டு போகணும், அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி நான் பார்த்த நிறைய டேரக்டர் இருக்காங்க, ரஞ்சித் மாதிரியே இருக்கிற டேரக்டர். இப்போ ராஜமுருகன் அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரஞ்சித்தை பார்க்குற மாதிரியே இருக்கும், அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குல்ல அதுவும் அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இப்போ அருண் மாதேஷ், அருண் மாதேஷும் சினிமாவை தாண்டி வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாப்புல, சினிமாவுக்கு என்ன தேவை அதே மாதிரி மற்றவங்கிட்ட வந்துட்டு நம்ம ரஞ்சித்து மாதிரியான ஒரு டோனை அவர்கிட்டையும் பார்த்தேன்.
அந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் நம்ம சொல்லலாம். இப்போ வந்துட்டு முன்ன சினிமா மாதிரி அப்படி இல்லை, மற்ற இயக்குநருக்கு இவங்க டிஃப்ரெண்ட் சொல்கிற மாதிரி. ஆனால் இதில் ரஞ்சித் கொஞ்சம் அரசியல் புரிதலோடு இருக்கார். அதில் வந்துட்டு நம்மளுக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்போது, ஒரு அரசியல் புரிதல்னால் எளிய மனிதர்களுக்கான அரசியல் என்ன, இங்கே வந்துட்டு இங்கே ஒடுக்கப்படுகிற மக்களுக்கான அரசியல் என்ன, அவங்களுடைய வாழ்நிலையும் அவங்களுடைய பொருளாதார சூழல் அவங்களுடைய பின்புலத்தையும் உணர்ந்து அந்த வழியை சுவாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு அதில் ஒரு ஆளாக இருக்கும்பொழுது நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, வேலையிலையும் அந்த இது இருக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்கிற எல்லா டேரக்டரும் அப்படி தான் இருக்கிறாங்க மேக்ஸிமம். நம்ம வேறுபடுத்திலாம் பார்க்க முடியல அவரை. இப்போ வர டேரக்டர்லாம் வந்துட்டு முன்ன மாதிரிலாம் கிடையாது. முன்ன வந்து டேரக்டர்னு பின்னாடி டேரக்டர்னு ஒட்டியிருக்கும் சேரில், அந்த சேரப்போ யாரும் தொடக்கூடாது. அப்போது டேரக்டர் சேர்ன்றது அப்போ ஒரு வேல்யூவான ஒரு விஷயம். அதுவே பார்த்துன்னா ஆக்சுவலாக ஒரு சர்வாதிகார தன்மையாக தான் நம்மளுக்கு தெரியுது. இப்போது டைரக்டர்னு என்ன, நீ வந்துட்டு அப்படி ஒன்றும் கிடையாது இல்லை. எல்லாருமே அந்த அவங்கவுங்க படைப்புக்குள்ளே அவங்கவுங்க ஒரு ஆள். அதெல்லாம் உடைச்சி இப்போ வேற ஒரு சினிமா நகர்ந்துட்டு வருது. அது எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் டைம்லேருந்து கூட சொல்லலாம்னு வச்சிங்களேன். அவர் ரஞ்சித் வர அந்த ஒர்க்கிங் அப்போது அந்த படைப்பு ஒன்று எந்த மாதிரி வருதோ, இது ஏன்னாடா அதில் நம்ம ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். அதுக்கு முன்னே அதான் ரஞ்சித்துக்கு முன்னே இருந்த சினிமாக்கள் வேறு, சினிமாவுக்கு வேறுன்னா அதுக்கு சினிமா வழியே சொல்லப்படுகின்ற கதைகள் வேறு, நம்ம பார்த்த கதைகள் வேறு. ரஞ்சித்து வந்த அப்புறம் அந்த சொல்லப்படாத மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் பொழுது எது எந்த அரசியல் வந்துட்டு எந்த அரசியல் எந்த மக்களுக்காக பேசணுன்றத சரியாக வந்துட்டு ரஞ்சித்து தன் திரைமொழியில் சொன்னார். அப்போ அதிலிருந்தே வந்துட்டு ஒட்டுமொத்த சினிமாவோட மீடியமும் அதாவது போக்கும் மாறுது. படம் மாத்திரம் இல்லாமல் அப்போ ஒரு டைரக்டராக வந்துட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு லிபரலாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் பேசணும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரஞ்சித்துக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சண்டை போடுவானுங்க. நான் அந்த மாதிரி யாருக்கிட்டையும் பார்த்ததில்ல. ரஞ்சித்து டென்ஷன் ஆகி போய்ட்டு அப்படியே போட அவங்களால தான்டா நான் பாடுறேன் பைத்தி அப்படிலாம். அதாவது அவன் எதிரில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரே நம்மளால யூகிக்க முடியாது. ஏதோ ஒன்று அந்த மாதிரி ரொம்ப கதைக்குள்ளே விவாதம் பண்ணும் பொழுது ரஞ்சித்து கூட சண்டை போடுவானுங்க. அது மாதிரி நிறைய நடக்கும். அதை மாதிரி ரஞ்சித்து ஒட்டி இருக்கிற டேரக்டர்லாம் இருக்குது. இப்போ அதியநாதிரின்னு ஒரு தம்பி, இப்போது தண்டகாரண்யம்னு ஒரு படம் பண்ணியிருக்கான், குண்டு படம் பண்ணான். அவன் பார்த்தீங்கன்னா அவனும் கிட்டத்தட்ட அப்படியே அவர் என்னவோ ஒரு சி, அதாவது ஒரு டேரக்டராக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறாங்களோ இல்லையோ அதை தாண்டி ஒரு டேரக்டராக எப்படி நடந்துக்கணும், மற்றவங்கிட்ட ஒரு கிராஃப்ட் 24 கிராஃப்ட் இருக்குது, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை ரஞ்சித்துக்கிட்ட இருந்து நிறைய இயக்குநர்கள் அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வராங்க. அது மாத்திரம் இல்லாமல் மற்ற இயக்குநர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் ரஞ்சித் இதில் வந்துட்டு ஒரு அதை எந்த மாதிரி படைப்பு வருதோ அந்த படைப்புலேருந்து அந்த படைப்புக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களோட வேலை வாங்க விதமும் அது மாறிட்டு வருது. திரும்பவும் வேறு ஒரு ஜோனுக்கு போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அது ஆகாது, ஏன்னா இது வேறு ஒரு சூழலுக்குள்ளே வந்துட்டோம். அதனால் பிரித்து பார்க்க தெரியல மற்ற டேரக்டரையும் ரஞ்சித்து எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறாங்க. அது எப்படி வருண்டானா, அப்போது அந்த மக்களுடைய வழியை உணர்ந்தனாகவும் வழியை உணர்ந்தவனாகவும் மட்டும் இல்லை, அந்த வழியை அனுபவித்த ஆளாதாலும் அதை பண்ண முடியும். அதாவது ஒருத்தன் அடிப்பட்டு கிடக்கிறான்னு வச்சிங்களேன், அடிப்பட்டு அதாவது அறிவுமதி அண்ணா சொன்னது, இது கவிஞர் அறிவுமதி இருக்கல, அவர் அடிப்பட்டு ரத்தம் அழிஞ்சி ஒருத்தன் வழியால் தவிச்சு கீழே கிடக்கிறான், நான் நின்று அந்த ஏ அடிப்பட்டு கிடக்கிறான் பாவம் அப்படின்ட்டு அவனை பார்த்து கண்ணீர் வடிக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய கண்ணீருடைய அடர்த்திக்கும் வழியை ஒருத்தன் அனுபவிச்சு நிற்கக்கூடிய ரத்தத்தினுடைய அடர்த்திக்கும் அங்கே தூரம் நின்று வேடி பார்த்து இறக்கப்படுறவனுடைய கண்ணீரினுடைய அடர்த்திக்கும் வேறுபாடு இருக்குது. ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகம், கண்ணீரோட அடர்த்தி கம்மி. அப்போது நான் எழுதும்போது ஒரு எழுத்து வரும், அவன் அடிப்பட்டு ரத்தம் சிந்தனவன் எழுதும்போது ஒரு எழுத்து வரும், ஓகேவா? அதுதான் ரஞ்சித்து. அந்த அடிப்பட்டு ரத்தம் சிந்தனவன் எழுதின எழுத்து தான் ரஞ்சித்து. நிறைய பேர் பண்ணுறாங்க, அது அவ்வளோ டெப்த்தாக போகாத காரணம் அவங்க தூரம் நின்று வேடிக்கை பார்த்து ஏதோ இந்த சமூகம் திருந்தணும்னு, இந்த சமூகம் வேறு ஒரு திசையை நோக்கி போகணும்னு யோசிக்கிறாங்கல்ல, அதுவே பெரிய வெற்றி தான். ஆனால் அடிப்பட்டவன் எழுதும் பொழுது அதனுடைய உண்மையான அந்த காரமும் அதனுடைய அடர்த்தியும் அந்த ஆழமும் அது வந்துட்டு பெரிய பெரிய கத்தி மாதிரி வந்துட்டு நம்மளை தாக்கும், அது உணர வைப்போம், அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, நம்மளை வந்துட்டு யோசிக்க வைக்கும், அதாவது நம்மளை தாக்காது, அந்த யோசனைக்குள்ளே கொண்டு போகும். அதுதான் ரஞ்சித். அப்படி ஒன்றா அதை மாற்றிருக்கிறான்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய படைப்புகள் வந்திருக்கு, அது மாதிரியான படைப்புகள் நிறைய வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் ஏன் வந்துட்டு
பேசு பொருளாக மாறலை, ஏன் விவாத பொருளாக மாறலைன்னா அந்த பாதிக்கப்பட்டவன் அதை பண்ணலை. ஓகேவா? பாதிக்கப்பட்டவன் ஒருத்தன் பண்ணும் பொழுது அந்த படைப்புக்கு வீரியம் அதிகமாக இருக்குது, வீச்சு அதிகமாக இருக்குது, அந்த அவனும் அதே மாதிரி இருக்காங்க. இதை உதாரணத்தை ஒரு படம் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு அதோட முடிச்சிக்கல, அது ஒரு மேடை அமைச்சு திரும்ப மேடையிலையுமே படத்தை விட அதிகமாக பேசினே இருக்கார். புரியுதா? அப்போது இந்த ரெண்டும் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு அதாவது இடே ஐயோ தப்பாக இருக்க நம்மளும் அவன் குற்றவுணர்வுக்குள்ளே போகிறான், ஏன் நம்ம இவ்வளோ நாளாக இருந்து ஏன் அந்த படத்தை எடுக்கலை, இதுக்கு முன்னே 4-3 படம் எடுத்தாலும் திரும்ப அந்த படத்துக்கு ரஞ்சித்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஒன்று எல்லாருமே அதை நோக்கி பயணிக்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான், ஆனால் அதுவே என்ன ஆகுதுனா இங்கே ஒரு தவறான போக்காகிடுது. சாதி மறுப்பு படம் எடுக்கிறதுக்கும் சாதியை சொல்லி படம் எடுக்கிறதுக்கும் மன வித்தியாசம் இருக்குது, அது வந்து இங்கே தவறாக காட்டப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஞ்சித், டாக்டர் நடிகர் ரஞ்சித், இப்போ ஏதோ ஒரு டீசர் ஒன்று பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தவறாக வந்துட்டு ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுறாரு, ரொம்ப அப்பட்டமாக இருக்குது, அது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அபாயகரமான விஷயமா இருக்குது. இப்படிலாம் வந்தால் நாளைக்கு சினிமா வந்துட்டு கண்டிப்பாக வேற ஒரு திசையை நோக்கி போவோம். அதாவது ஒரு மனித சமூகம் திருந்துவதற்கும் ஒரு மனித சமூகம் ஒரு 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 குற்ற உணர்வை உணர்வதற்கும் ஒரு படைப்பு எடுக்கிறதுக்கும் அவன் இருக்கிற ஆதிக்கத்தை வந்துட்டு இன்னும் மேலோங்க வைக்கிறதுக்கு வலு சேர்க்கறதுக்குமான படைப்பு எடுக்கிறது வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த ரஞ்சித் ஏதோ ஒரு படம் பார்த்தேன், ஏதோ ஒரு கவுண்டம்பாளையம் கேராப் குழந்தை ஏதோ ஒரு படம் சம்திங், அது ரொம்ப அப்பட்டமாக நேரடியாக வந்துட்டு ஒரு எளிய மனிதர்களை போயிட்டு தாக்குது. அது அந்த வார்த்தை அந்த சொல் வந்துட்டு அப்படியே அப்பட்டமாக நேரடியாக போயிட்டு ஒரு எளிய மனிதனை தாக்குது, குறிப்பிட்ட பர்டிகுலர் ஒரு காஸ்ட்டை விமர்சனம் பண்ணுது. ஆண்டாண்டு காலமாக இங்கே வந்து அடிமைப்பட்டு இங்கே வந்துட்டு தாழ்த்தப்பட்டு ஒரு சாதியால் வந்து நசுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இங்கே ரொம்ப ரத்தமும் உயிரும் பல இன்னல்களுக்கு ஆளாகி இப்படி கொடுமை அனுபவம் இன்னமும் கொடுமை அனுபவிச்சுருக்கிற சமூகத்தை அவர் நேரடியாக தாக்குறாங்கள, ரொம்ப தவறான போக்கு. இது வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது வந்து அரசே வந்துட்டு இதில் தலையிட்டு இது வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது என்னடானா அவர் சொல்கிற ஒரு டைலாக், மாட்டுக்கறி அதாவது டே நம்மளாம் மாட்டுக்கறி சாப்பிட்றோண்டா, நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டால்னா அந்த மாட்டு சமூகத்து பொண்ணு சொல்கிறான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னு சொன்னவொடனே அது யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு பர்டிகுலர் சமூகத்தை வந்து அடையாளப்படுத்துகிறீங்க, மாட்டுக்கறின்றதை வந்துட்டு ஒரு 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 பர்டிகுலர் சமூகத்தை அடையாளப்படுத்துகிறீங்க. நான் மாட்டுக்கறி சாப்பிட்றவன் நம்மெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டால்னா திரும்ப அந்த ருசியில் வேறு எவங்கிட்டும் போக மாட்டா அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அதில் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம் அது. இந்த பெண்களை நீங்கள் வந்து அப்படி எப்படி யோசிக்கிறீங்க? பெண்கள் எல்லாமே உங்களுக்கான காம போதைக்கு ஆளாக்குற போகப்பொருள் அவங்க எல்லாரும். இந்த படத்தில் கேப்டன் மில்லர் ஒரு டைலாக் வரும், பெண்கள் வந்துட்டு ஏழை பணக்கார மேல் சாதி கீழ் சாதி எல்லா இடத்துலையுமே அடிமை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைரக்டர் வந்து பயங்கரமான ஒரு இந்தியவர்களும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு 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 அசம்ஷனில் அந்த டைலாக் வச்சுருப்பார். இப்படி இருக்கும்போது அதை வந்து நீ எப்படி சொல்கிற, திரும்ப வந்து பெண்களை நீங்கள் வந்துட்டு ஒரு அடிமையின் குறியீடுக்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய ரெவல்யூஷன் புரட்சி பேச நினச்சிட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் சமூகத்தில் இருக்கிற பெண்களை காப்பாற்ற நினச்சிட்டு அந்த பெண்களை வந்துட்டு அடிமைன்றதை நீ வந்துட்டு உனக்கு தெரியாமலே சொல்லிட்டு இருக்க, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம். அறிவாளி நினச்சிட்டு என்னென்னமே பேசிட்டுக்கிறீங்க, ஒரு 4 பேர்கிட்ட பக்கத்தில் என்னோட கேட்டாது பண்ண அடங்க. அது அப்போ வந்து ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கிட்ட வந்துட்டு அந்த பெண்கள் வந்துட்டாங்கன்னா போக மாட்டாங்கன்னு சொல்கிற, உங்கள் பெண்களை தப்பாக சொல்கிற, நீ எந்த பெண்களுக்கு விடுதலை பேச நினைக்கிறியோ அந்த பெண்களை தவறாக நீ சித்தரிக்கிற. அப்போ அவங்க வந்து அப்படி உணர்ச்சி வசப்பட்டு உணர்வயப்பட்டு அப்படி வந்து எப்படி சொல்கிறதுன்னா அவ்வளோ சபலப்பட்டவர்கள் அவங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துப்பார், உன்னோட அறிவாளி அவங்களாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க உன்னை வந்து உட்காரான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெண்கள் வந்துட்டு அவ்வளோ புத்தி கூர்மையில் அவ்வளோ நுட்பமான ஆட்கள் அவங்க. நீங்கள் என்னடானா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கிட்ட போயிட்டு அவங்க வந்து அப்படி எவ்வளோ சில்லித்தனமாக முட்டாள்தனமாக இருக்குது அந்த வார்த்தை. இது மாதிரி ஒரு ஒரு இதுக்கே வந்து அரசு வந்துட்டு ரஞ்சித்தை வந்துட்டு ரஞ்சித்துக்கு வந்துட்டு நீங்கள் பெரிய வந்துட்டு அவரை ஒரு வழக்கு வந்து தொடரணும் கண்டிப்பாக. இது வந்து அப்பட்டமான பெண்கள் மீது தொடுக்கப்பட்ட பெரிய வந்துட்டு தாக்குதல் இது. இது ரொம்ப தவறான விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு இங்கே சமூகத்தை வந்துட்டு வேறு இடத்த நகர்த்தி செல்வதற்கு ஒரு படைப்பாளிகள் வந்துட்டு கொண்டிருக்கும் பொழுது இப்போ வெற்றிமாறன்லாம் பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு படைப்பை கொடுக்குறாரு. ஒரு கமர்ஷியல் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி பெரிய டாப்பில் இருக்கிற நம்பர் 1 அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புரிதலோடு அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பு கொடுக்குறாரு. நாம் எதோ வியாபாரத்துக்கு என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். அவர் அவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி யார் வேணாலும் நடிக்கிறதுக்கு எப்போ ரெடியாக இருக்காங்க. அவர் அவர் ஓகேனா விஜய் அஜித் யார் வேணாலும் வருவாங்க இப்போ அவர்கிட்ட. ஆனால் அதை வச்சு அவர் எப்படி வேணாலும் வியாபார பொருளாக மாற்றலாம். ஆனால் ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பு தான் படைப்பாளிக்கான அழகு. அழகு அதுதான். அந்த மாதிரி இப்போது இப்படி போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டாந்து இப்போ திடீர்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் பேசுங்க, தவறில்லை, கரெக்டான ஒரு புரிதலோடு ஒரு அரசியலை பேசுங்க, தப்பு கிடையாது.
அந்த வேறுபாடை புரிஞ்சுக்கிங்க முதல்ல. இன்னமும் நீங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட போய் சந்தித்தா தான் அந்த விஷயம் என்னன்னே தெரியும். எங்கேயாவது ஒரு ஏசி ரூமில் நாலு ரூமில் உட்காந்திங்கன்னு நீங்கள் ஏதாவது ஒரு சாதிவாதிகள் நாலு பேர் சொல்கிற கருத்தை வச்சு நாம அப்படி எடுத்தாமல் பரபரப்பாயிடும், நம்மளது மார்க்கெட் ஆகிடும், நாலு பேர் தேட்டருக்கு வருவான். இப்படி வியாபாரத்தை நோக்கி ஒரு தப்பான அசம்ஷனில் கூட்டின்னு போகக்கூடாது. அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து திரு நடிகர் ரஞ்சித் அவர்கள் வண்ணுமே கண்டிக்கிறேன். நான் இப்போ தான் பார்த்தேன் நாளுக்கு முன்னே, ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் பர்டிகுலராக அவர் கட்சியை பற்றி அவர் தப்பாக இது பண்ணுறாரு, இதெல்லாம் தவறான போக்கு. இது வந்து நான் சுமூகமாக போயின்னு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வன்முறையை கொண்டு பண்ணுற ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் படைப்பாளியாக நீங்கள் பண்ணுங்கள். நல்ல ஆக்டர் நீங்கள். சிந்து நதி போன்ற ஒரு படத்தில் நல்லா நடிச்சிருந்தார், நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் ஏதோ இது வந்துட்டு ஒரு வியாபார பொருளாக நினச்சிக்கிறாங்க. அதாவது அவன் வந்துட்டு நீங்கள் என்ன படம் எடுத்தாலும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது இது மாதிரியான ஆட்கள் படம் எடுக்க நீங்கள் என்ன மாதிரி படம் சாதியை வச்சு தூக்கி பிடிச்சி அது இது நான் இந்த சாதி அந்த சாதின்னு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா ஆயிரம் பேர் அதை வந்து கொண்டாடி பார்க்க ரெடியாக இருக்கலாம். ஆனால் சாதி மறுப்பு சாதி இல்லை, மனிதர்களை மனிதர்களாக பாருன்னு ஒருத்தன் படம் எடுத்தால் அதை எதிர்க்கிறதுக்கு அந்த ஆயிரம் பேர் ரெடியாக வராங்க, அதுக்கு சப்போர்ட் கம்மி தான். அப்படியான ஒரு இடத்துல ஒரு விஷப்பரீட்சை நடந்து கொண்டு இருக்கிற இடத்துல ஒருத்தன் துணிஞ்சு படைப்பாளிகள் வந்து இந்த சமூகத்தை பிடிச்சி தேர இழுத்துன்னு போகிறான் முன்னே, நீ பின்னாடி இருந்து வச்சு நீ தீயை வச்சு கொளுத்தி விடுறீங்க. இதெல்லாம் தப்பாக இருக்குது. அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியலன்னா நாலு பேரை விசாரிங்க. உங்கள் அதாவது நீங்கள் பேசக்கூடிய சமூகத்திலே அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆன்மீகத்தில் அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ இங்கே பக்தி மார்க்கத்தில் சாதி இல்லைன்னு சொல்லுற நிறைய பக்தி மார்க்கங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது எல்லாமே சுற்றி எங்கே வந்து நிற்கின்றன்னா மானிட சமூகம் விடுதலை பெறுவதற்காக. இப்போ நீங்களும் நானும் உட்காந்து இப்போது இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இதை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே நினச்சி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களை அனுப்பிச்சிருப்பாங்களா? இந்நேரம் எங்கேயோ அடுப்பு போட்டு இருந்திருப்பீங்க, எங்கேயாவது அடுப்பு ஊதிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வளர்ச்சி எதை நோக்கி வருது? இப்போ இதெல்லாம் நடந்ததன் வழியாக தானே வருது. இங்கே ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்குல்ல, அதோட இட எச்சமாக தான் நீங்களும் அங்கே வந்து பேசுகிறீங்க, உட்காந்துருக்குறோம் நம்ம ரெண்டு பேரும். கிளாஸில் வந்துட்டு இப்படி இப்படி திரும்பினாலே தப்பா வாத்தியர் வந்து அடிப்பாங்க, அங்கே என்ன பண்ணுறீங்க இதை மாதிரிலாம் இருந்த டைம். இப்போ அதெல்லாம் வந்து வேற ஒன்றா நம்ம வீட்டில் அம்மாக்களே வந்துட்டு போயிட்டு வாங்க. ஏன்னா பெண்களுக்கு அவ்வளோ அறிவு, அதாவது அந்த தைரியமும் அந்த தன்னம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு கரெக்டாக வருவான்ற நம்பிக்கை இருக்குது, நீ எங்கே வேணாலும் போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. இதுதான் விடுதலை, இதுதான் முன்னேற்றம். இதை நோக்கி நம்ம வளர்ந்துட்டு இருக்கும்போது திரும்ப கூட்டும் போயிட்டு நீங்கள் 50 வருஷம் என்ன எவ்வளோ இதெல்லாம் ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது. உங்களுடைய சுயலாபத்துக்கும் உங்களுடைய வியாபாரத்துக்கும் இதை பயன்படுத்துறது தான் பெரிய தவறாக பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப தப்பு. அரசு இதெல்லாம் தலையிட்டு கரெக்டாக அதுக்கான ஒரு முடிவை அவங்க தான் எடுக்கணும். அதெல்லாம் ஸோ பொதுவாக வந்துட்டு ரஞ்சித்தனை பற்றி கேள்விப்பட்டு வரலும், லைக் அவரோட கூட இருக்கவ எல்லாருமே வந்துட்டு புத்தகம் படிக்கிறதுக்கு வந்துட்டு ஊக்குவிப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவருடைய படங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தால் இல்லை ஜஸ்ட் லைக் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருந்தது? எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ரஞ்சித் படம் ஒர்க் பண்ணுறது. மற்ற டேரக்டரோட ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் தான் ரஞ்சித் தான் நான் தான் ரஞ்சித் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒன்று ரஞ்சித் என்கிட்ட எதுவுமே சொல்ல தேவையில்லை. இப்போ ரஞ்சித் படம் ஒர்க் பண்ணால் ரஞ்சித் எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டார். அவர் மாட்டினா அவர் வேலையை பார்ப்பார், நான் மாட்டே வேலையை பார்ப்பேன். ஏதாவது சின்ன ஏதாவது இருந்தால் அவர் சொல்லுவார், எப்படி சார் இருப்பான், ஓகே இப்போ சார் அப்படின்னு. நான் இன்னிவரலும் ரஞ்சித் படத்து அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரஞ்சித் கூட இன்ட்ராக்ஷன். ஏன்னா ரெண்டு பேருக்குமான அறிவும் ரெண்டு பேருக்குமான ஒரு புரிதலும் நான் இருவருக்குமான வாசிப்பும் ஒன்றே இருக்குது, இருவருக்குமான கருத்தும் ஒன்றா இருக்கும் பொழுது அதை நோக்கி நான் வந்து எனக்கு ரஞ்சித் படம் பண்ணுறது எனக்கு ஈஸி. அதை ஒத்தே நிறைய டேரக்டர் இருக்காங்க, அவங்க கூட இப்போ அதே மாதிரி இப்போ இப்போ இந்த அருண் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ராஜமுருகன் கூட, அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண டேரக்டர் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆட்கள் கூட தான் நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்புறம் அந்த ஓமை கடவுளை டேரக்டர் அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருமே நான் தான் சொன்னேன்ல, எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ ரஞ்சித் கூடனும் போது ஒரு அட்வான்ஸ் எனக்கு என்னடானா, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு 25 ஆண்டுகள் நண்பர்கள் கல்லூரியிலேருந்து, அப்போது இன்னும் வந்துட்டு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஈஸியிலே ரொம்ப வெரி ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். மற்றவங்களை காட்டிலும் ரஞ்சித் கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு பாண்டிங் இருக்கும். அதனால் அது கபாலி படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் நீங்கள் தானே சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா? நான் வந்து ரஜினியோட ரசிகர், எங்கேயாவது ஒரு இடத்துல அவரை பார்த்துருவோமா அப்படின்ட்டு ஒரு கனவில் நம்ம சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள். உண்மையிலே எனக்கு கனவுலாம் வரும், ஃப்ளோரில் வந்து அவர் என் செட்டில் வந்து நடிக்கிற மாதிரிலாம் கனவு வரும். நான் இங்கே இந்த ரெண்டு பக்கம்லாம் ரஜினி மாதிரி எடுத்துருப்பேன். இங்கே ரெண்டு பக்கம்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூல் போயிட்டு அங்கே டீச்சர் வாதியாரெலாம் என்னை வந்துட்டு அங்கேயே ஸ்பாட்டில் நின்று கிரவுண்ட்லேயே மொட்டை அடித்து இப்படிலாம் என்னை பண்ணியிருக்காங்க. இப்போ ரஜினியோடு நம்ம படம் பண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் எப்போ அவருக்கு முதல் ரசிக்கிறேன், என்னோட அவரோட அவருக்கு எனக்கு போன ஜேர்னி இருக்குல்ல, ட்ராவல் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே கடை கடை கடைக்கடை அப்படி 20 வருஷத்துக்கு முன்னே இந்த டெக்கெலாம் போடுவாங்கல்ல, அந்த டெக்கு போடும்போது அப்போ எல்லாருக்கும் கிராமத்தில் வந்து 4 படம் போடுவோம் விடிய விடிய.
அந்த மாதிரி பெரிய போட்டிகளெலாம் நாங்கள் படம் போட்டுக்கிறோம் ஊரில். அதில் வந்துட்டு எங்களுக்கு கோல் ஆப்போசிட்டில் யாருன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டில். அவரு தான் அங்கே பெரிய ஸ்டார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.